வாடா வாசு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? அதுக்குள்ளே மீட்டிங் முடிஞ்சிச்சா? என்ன டென்ஷனாக இருக்கா? எல்லாம் அந்த கரும்புத்தினால தான் வந்தது. என்ன மச்சான் டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? மச்சான் அவனை கூப்பிட்டுக்கோ. கேக்குறேன்ல சொல்லுடா. என்ன மச்சான் ஏதா சீரியஸா? ஆமாண்டா எல்லாம் நக்கிட்டு போயிடுச்சு போதுமா? ஏன்டா டென்ஷன் ஆவற? அப்படி நான் என்னடா கேட்டேன், ஏன்டா இவ்வளோ டென்ஷன் ஆவற? எல்லாம் நல்லது இல்லடா தா. இப்போ அது ஒன்றுதான் குறைச்சல் மச்சான். மாடா 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 போற போற, அவனை பின்னாடி வரான் பாரு. பிடி பிடி மண்டையிலே போடு மச்சான். அவனை மனசுல பெரிய ஆக்சிடென்ட் அர்ஜுன் அனுப்ப அவனுக்கு. சும்மா என்ன சொல்ல வரான்டா அவன்? ஏதோ கலவரம் நடக்குது, நான் இங்க என்னன்னு பார்த்து வந்துடுறேன். நீ இந்த வேலையை மட்டும் முடிச்சு வை. அவனை விடாத மச்சான் கொன்று சனிய சாவட்டும். என்ன மச்சான் வைஷு கூட பிரேக்கப்பா போச்சா? டேய் அவனே ஏதோ கஷ்டத்தில் இருக்கான், நீ வேற ஏன்டா? டேய் வாசு மறுபடி வைஷு கூட ஏதாவது பிரச்சனையாடா? ஆமாண்டா அவ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டா. நான் வாசு ஏதோ மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீ இப்போ மாவு கட்டு பரம்பரை ஆக்கிட்டாங்களா? டேய் நீ வேற ஏன் மச்சான், அவனே கஷ்டத்தில் இருக்கான். என்னாச்சுரா? யாருக்கோ பிரேக்கப்னு சத்தம் கேட்டுச்சு, யாருக்கிட்ட பிரேக்கப் ஆச்சு? இப்போ வந்துட்டாருப்பா பிரேக்கப்புக்கு பேட்டன் ரைஸ் வாங்கினது. நீ நிமிஷம் வேற தாங்காது. ஏய் ஓவராக பண்ணாதுரா, லவ் பண்ணி பாரு, அப்போ தான் உனக்கு அந்த கஷ்டமே புரியும். லவ் ரொம்ப புனிதமானதுரா, உனக்கு எங்கே அதெல்லாம் தெரிய போகுது? நீ தான் முரட்டு சிங்கிள் ஆச்சே, லவ் எவ்வளோ புனிதமான ஃபீல் தெரியுமா? அது அடி வயிற்றுலேருந்து ஒன்று கொடுக்கும் பாரு. என்னது அடி வயிற்றுலேருந்து ஃபீலா? பின்ன கண்ட நேரத்தில் காலாவதான கடலாம் போட்டால் அப்படி தான் காம்பினி வரும். டேய் லவ்வை கொச்சப்படுத்தாதரா, அது ஒரு புனிதமான ஃபீல்ரா. எல்லா நாளையும் அதை ஃபீல் பண்ண முடியாது, தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாத ராஜா, எனக்கு அந்த அடி வைத்து ஃபீல்லாம் வேணாம். அந்த ஃபீல் எனக்கு உள்ளங்கையில் வருது, அது போதும். ஹே லவ்வை கொச்சப்படுத்துறியாரா நீ? லவ்வை பற்றி உனக்கு தெரியுமா? லவ் மட்டும்தான் இந்த உலகத்திலே புனிதமான. தன்னை நிறுத்துறியா? சும்மா லவ் லவ்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு, லவ்லாம் ஒரு மண்ணும் கிடையாது, எல்லாம் நாடகம் தான். நீங்கள் வேற ஏன்டா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி நேரத்தில் தாண்டா நம்ம அவனுக்கு ஆறுதலாக இருக்கணும். அப்படிலாம் பேசாதீங்க அப்பா. போதும்ப்பா, உன் அட்வைஸ் லெக்சரை மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. கேட்டு கேட்டுக்கா அதே புளிச்சு போச்சு. கொஞ்சம் எல்லாம் நிறுத்துறீங்களா? தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, எல்லாம் உன் வேலையை போய் பாருங்க. எவனுக்கும் லவ்வை பற்றின மெச்சூரிட்டியே இல்லைடா, சின்ன பசங்க மாதிரி. என்னமோ பண்ணுங்கடா, போங்கடா. ஆமாம் ஆமாம், இவருக்கு நிறைய மெச்சூரிட்டி இருக்குது. ஓகே சார். இப்போ ஏன்டா கோபப்பட்டு டென்ஷன் ஆகிற? என்னமாச்சா ஆச்சு? ரிலாக்ஸ் ஆயிரு, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம், எல்லாம் சரியாயிடும். மயிரை சரியாகும், இப்படி சொல்லி சொல்லி எத்தாலும் ஓட வச்சிட்ட, ஒரு மண்ணும் சரியாகல. இப்போ அந்த நிலமையில வந்து நிற்குது. என்ன ஏதாவது டிஸ்கஷனா? என்ன குண்ணா எல்லாம் ஒன்றா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? என்ன மதன் சார், எல்லாரும் ஒன்றா இருந்தாலே பிரச்சனையாக தான் இருக்குமா? சும்மா பேசிகிட்டு இருக்கோம் மதன் சார். நீங்கள் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே ஓகே குணா, கண்டிப்பாக பண்ணுங்கள். என்ன மதன் சார், வழக்கம் போல் எஸ்கேப்பா? கலாய்க்காதீங்க குணா. அங்கே பார், எதுக்கும் கவலைப்படாத ஒரு ஜென்மம். வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். பார் மனுஷன் வாழ்கிறான். சரி இவ்வளோ நேரம் டைம் கிடச்சதுல, ஏதாவது ஒழுங்காக ஒரு படியே யோசிச்சா பிரச்சனை சரி பண்ணுறதுக்கு. என்ன மச்சான் யோசிக்க சொல்கிற? எத்தனை வாட்டி யோசிக்கிறது, எத்தனை வாட்டி இதை பற்றி பேசுறது? அவன் மறுபடியும் மறுபடியும் அதுலேயே வந்து நிற்கிறாடா. கரெக்டு மச்சான், அவன் அந்த பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறானா? அவளுக்கு அந்த பாயிண்ட் ஏதோ ஒரு வகையில் முக்கியம்னு அவன் நினைக்கிறாடா? அதான் மறுபடியும் மறுபடியும் அந்த பாயிண்ட்லேயே வந்து நிற்கிறா. நீ அவன் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருடா. டேய் நான் அவன் சைட்லேருந்து யோசிச்சு தாண்டா பேசுகிறேன், அவள் தாண்டா புரிஞ்சிக்க மாட்டா? நீ அவ சைட்லேருந்து யோசிச்சு பேசியிருந்தா, அவன் ஏன்டா புரிஞ்சிக்காமல் இருக்க போறா? அப்போ நான் அவ சைட்லேருந்து யோசிக்கலன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல மச்சான்,
நீ அவன் சைலேருந்து யோசிக்கிற, ஆனால் முழுசாக அவன் பக்கம் போய் யோசிக்கலான்னு தான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்ல வர எனக்கு புரியல. நீ புரிஞ்சிக்க விரும்பல, தான் நக்கல் பண்ணாமல் ஒழுங்காக சொல். கூல் வச்சான், நக்கல் பண்ணல, அதான்டா உண்மை. நீ அவ சைட்லேருந்து உன் சைட் மட்டும்தான் யோசிக்கிற, அவள் எந்த மனநிலைமையில் இருப்பான்னு உன்னால் யோசிக்க முடியல. இல்லை மச்சான், நான் அவ சைட்லேருந்து தான் யோசிக்கிறேன். இல்லை மச்சான், நீ மட்டும் இல்லைடா, நம்ம எல்லாருமே எப்போவுமே நம்ம நிலைமையிலேருந்து மட்டும்தான் யோசிப்போம். அது இயற்கை மச்சான். நம்மளை பற்றி யோசிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம மற்றவங்கள பற்றியே யோசிப்போம். ஸோ இதே தான் நீயும் பண்ணுற. இது கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பார், உனக்கே புரியும். மச்சான் புரியலடா. குழம்பு வாசு, குழம்பாதீங்க, இதோ வந்துட்டேன். வாசு, நான் எல்லாத்தையும் கேட்டு தான் இருந்தேன். குணா உன்னை தெளிவாக குழப்பிறார். சரி, அதை விடு, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வருவோம். இப்போ பார்த்தனா, எ ஜென்ரல் திங், அது எப்படி வாசு ஒருத்தவன் அவ்வளோ தூரம் சொல்கிறான், அதை கேட்காம அவங்க பாயிண்ட்லேயே ஒருத்தி நிற்கிறா அப்படின்னா, அவள் கண்டிப்பாக செல்ஃபிஷாக தான் இருக்க முடியும். அப்படியா சொல்கிற கார்த்தி? கண்டிப்பாக வாசு, சைக்காலஜியில் அதான் சொல்கிறாங்க. ஒருத்தன் ஒரு விஷயத்தை அவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியும் கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம அவங்க பாயிண்ட்லேயே அவங்க நிற்கிறாங்கன்னா, தென் ஷீ மஸ்ட் பி எ செல்ஃபிஷ் பர்சன். அது எப்படி கார்த்திக் பாஸ், அவங்க எதை பற்றி பேசுனாங்க, அவங்களுக்குள்ளே என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு, இப்படி எதுவுமே தெரியாமல் ஜஸ்ட்டை டாக்கை வச்சு மட்டும் அந்த பொண்ணை செல்ஃபிஷ்னு சொல்லிடுறீங்க? இட்ஸ் ஜென்ரல் குணா, சைக்காலஜி தெரிஞ்சால் உங்களுக்கே புரியும். இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணால், தென் ஷீ மஸ்ட் பி எ செல்ஃபிஷ் பர்சன். ஐ ஆம் டேம் ஷுர் அபவுட் தட். தட்ஸ் த ஃபேக்ட். அண்ட் வாசு, நீ எப்படி அவள் சுச்சுவேஷன்லேருந்து இவ்வளோ யோசிக்கிற? அதே மாதிரி அவ்வளவு உன் சுச்சுவேஷன்லேருந்து யோசிச்சிருந்தா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காதுல்ல. வை கான்ட் ஷி திங்க் அபவுட் யுவர் சுச்சுவேஷன்? அவள் அப்படி பண்ணல. ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் சேயிங் ஷீ இஸ் அ செல்ஃபிஷ். இப்போ புரியுதா குணா? என்ன துரை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவும் தெரியல கார்த்தி. ஆனால் மச்சான், எதையும் எடுத்தவங்க ஒத்தோன்னு செய்யக்கூடாது. எதையும் பொறுமையாக யோசிச்சு தான் முடிவு பண்ணணும். அப்போ தான் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு வரும். எப்போ இப்போ தான் மச்சான் கரெக்டாக பேசுகிற கார்த்திக் பாஸ், துரை சொன்னான்ல, அதுதான் இங்கே கீ. ஸோ நம்ம ஜஸ்ட்டு எதுவும் நாலு பேர் இருந்த சைக்காலஜி புக்கு மட்டும் வச்சு முடிவு பண்ணுற முடியாது. திஸ் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட். அவ்வளோதான் மச்சான், துரை சொன்னான்ல, நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கணும்னு. ஸோ எல்லா பக்கமும் பொறுமையாக யோசிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல முடிவு தானாக வந்துடும். ஸோ கோவப்படாமல் பொறுமையாக யோசிச்சுப்பார். இதில் என்ன கொண்டு நான் பொறுமையாக யோசிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா ப்ளீஸ்? இப்போ கேட்டிங்களே, இது சரியான கேள்வி பாஸ். பதில் சொல்கிறேன். பதில் உனக்கும் தாண்டா, நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ பாஸ். காதல்ன்றது புனிதமானது. இல்லை, நான் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் மச்சா. காதல்ன்றது புனிதமானது மச்சான். நக்கல் பண்ணாமல் ஒழுங்காக சொல்லு மச்சான். நக்கலாக இருந்தாலும் அதாண்டா உண்மை. காதல்ன்றது புனிதமானது தான்டா. அதை நம்ம தான் போட்டு தாக்கி கொச்சப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் நீ பெருசா நான் பெருசான்னு ஈகோ பார்த்து தேவையில்லாமல் என்னென்னமோ யோசிச்சு இவ அப்படி நினச்சிருப்பாளோ, அவளுக்கு அதான் வேணுமோ அப்படின்னு போட்டு போட்டு குழப்பி குழப்பி காதலை நம்மளே சாகடிச்சிடறோம்டா. ஓ ஓ ஓ, எக்ஸ்கியூஸ் மீ குணா, இப்போ நான் கேட்டதுக்கும் நீங்கள் சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இருங்க கார்த்திக் பாஸ், எடுத்தோன்னேவா பண்ணுருவோம், அவசரப்படாதீங்க. கொஞ்சம் ரோல் பிளேலாம் பண்ண வேணா? பெக்யோ பால், இதுக்கு எதுக்கு பிளெக்லாம் பண்ணிட்டு? நீங்கள் கேட்டால் நான் சொல்ல போகிறேன். காதலர்கள் ப்ளே பண்ணுற ரோல் பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம்னு நினச்சேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் இப்போ மேட்ருக்கு வரேன், விச் மீன்ஸ் கதைக்கு வரேன். மச்சா, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? எதை பார்த்து லவ் பண்ணுற? ஒன்று, அவள் அழகை பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். இல்லை, அவள் கேரக்டர் பார்த்து லவ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீ அவளை லவ் பண்ணுற. ஜென்ரலாக நம்ம லவ் பண்ணுறவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே நமக்கு பிடிக்கும். ஏன்னா நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி தான்டா, அவங்களோட சோகம், சந்தோஷம், அழுக, வருத்தம், இது எல்லாமே நமக்கும் பிடிக்கணும்டா. அதான்டா உண்மையான லவ். ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னரா, அவங்க தான் எல்லாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் குணா, பாயிண்ட்டுக்கு வரீங்களா? ரொம்ப லென்த்தாக போகுது. இதோ பாதி வந்துட்டேன் பாஸ், மீதி பாதி வந்துடுறேன். கொஞ்சம் பொறுப்பு பாஸ்.
இதுதான் மச்சான், கார்த்திக் பாஸ்னால பொறுமே கேட்க கூட முடியல. இதே மாதிரி தான் நம்ம லவ் பண்ணுறவங்க சொல்கிறதையும் நம்மளால் கேட்க முடியல. இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இதுதான் மச்சான் கீ மேட்ரு. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம அவங்களுக்கான இடத்த கொடுக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார வேண்டிய சிம்மாசனத்தில் நம்ம மட்டும் முதல்ல உட்காந்துக்கிட்டு, ஹே வா வா வந்து என் பக்கத்தில் உட்கார் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை இல்லை என் மடியில் உட்கார் அப்படின்னு அவங்க உரிமையை சேர்த்து பறிச்சுக்கிறோம். இதுதான் ஒரு பொண்ணும் பண்ணுறா, இதுதான் ஒரு பையனும் பண்ணுறா. அதுதான் அடிப்படை பிரச்சனைக்கான காரணமே. குணா, நீங்கள் சொல்கிறது எதுவும் புரியலையே. கார்த்திக் பாஸ் இருங்க, புரிய வேண்டியவங்களுக்கு புரியுது, கொஞ்சம் யோசிக்கட்டும். குணா, நீங்கள் சொல்கிறது வெறும் பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கே. நீங்கள் என்ன ஃபெமினிஸ்டா? கொஞ்சம் மென்னுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்களா? ஐயோ கார்த்திக் பாஸ், நான் ஃபெமினிஸ்ட்டும் இல்லை ஃபீசிஸ்ட்டும் இல்லை, நியாயம் எங்கே இருக்கோ அங்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை குணா, நீங்கள் பொண்ணுங்க செய்கிற தப்ப நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கு. துரை, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குணா பொண்ணுங்க செய்கிற தப்ப நியாயப்படுத்தி பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாருல? இல்லை கார்த்திக், எனக்கு என்னமோ குணா சொல்கிறது தான் கரெக்டோன்னு தோணுது. பாரியா, துரைக்கும் நான் சொல்கிறதெல்லாம் புரியுது. மச்சான், குணா உன்னை குழப்பறாரா? நீயே யோசிச்சுப்பார், செல்ஃபிஷாக இருக்க பொண்ணுங்க பண்ணுற தப்பெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிறாருல? இல்லைடா, எனக்கு இப்போ தான் புரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் மச்சான், நீ ஏன் யோசிச்சுப்பார், புரிதலோட உச்சந்தாண்டா காதல். என்ன கார்த்திக் பாஸ் நான் சொல்கிறேன்றதுக்காக எது டிஷன் வரக்கூடாதுல்ல, மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. ஓகே மச்சான், நீ யோசி, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகே ஓகே, பாய் பாய் துரை. பாய் பாய் கார்த்திக் பாஸ். என்ன மச்சான் பிரச்சனை போயிச்சா? டேய் இல்லை மச்சான், யோசிச்சியே பிரச்சனை போயிச்சான் தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நெக்கல் பிடிச்சவன்டா நீ. சரி சரி சரி, விஷயத்துக்கு வா, வயசை வெட்டி விட்டலாமா? டேய் என்னடா எப்படி சொல்கிற, பின்ன சார் வாழ்ந்தா ரொம்ப யோசிக்கிறீங்களே. அப்படி இல்லைடா, நல்லா சண்டை போட்டோம், அவ தான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போனா, எப்படி நான் முதல்ல கால் பண்ணுறதுன்னு தான் மறுபடியும் முதல்லேருந்து வரையாடா. சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாம நான் சொல்கிறேன். கரெக்டு மச்சான், இவன் இருக்கிறானே. வாசு, இனிமேல் இப்படிலாம் யோசிக்காதடா, லைஃப்னா அப்படி தாண்டா இருக்கும், நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும், அனுசரிச்சும் போகணும். வெற்றிதான்